வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். எத்தனை பொன்னான வரிகள் இவை! அப்படி மாபெரும் வீராங்கனையாக தமிழர் மானம் காத்தவராக வாழ்ந்து வரலாற்றில் இடம் பிடித்து தடம் பதித்தவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவின் பெயரால் அம்மாவின் ஆசியோடு தொடங்கப்பட்ட ஜெயா தொலைக்காட்சி இன்று 23ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நாளில் நாம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டுகிறது இந்த தொகுப்பு. காட்சி ஊடகத்தின் வீச்சு எவ்வித பேதமுமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டதுதான் ஜெயா தொலைக்காட்சி. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே எங்கள். தொடங்கிய காலம் தொட்டு போட்டிகளை சமாளித்து இன்று தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளதற்கு காரணம் அம்மாவின் ஆசி என்றால் அது மிகையல்ல. சீர்மிகுந்த படைப்புகளால் தொலைக்காட்சி உலகில் புதிய வரலாறு படைத்து மக்கள் சிந்தையை கவர வரும் ஜெயா டிவி என்னும் புதிய முயற்சிக்கு என் நல்வாழ்த்துக்கள். சாதனைகள் நிகழ்த்தும் பேரார்வத்தை இதயத்தில் சுமந்தபடி ஜெயா டிவியில் துடிப்புள்ள திறமைகள் மணக்கும் இளைஞர்கள் ஒரு சேர அணிவகுத்து நிற்பதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புதியன படைக்கும் பேரார்வம் உடைய அந்த எழுச்சிமிக்க இளைஞர்களுக்கு அறிவுரை நல்கவும் நல்வழி காட்டவும் அறிவிலும் திறமையிலும் மூத்த பெரியவர்களும் ஜெயா டிவியில் உறுதுணையாக இருப்பது ஒரு நல்ல தொடக்கத்தின் அடையாளம் என்றே நான் உணர்கின்றேன். இந்த புதிய முயற்சி முடிவில்லாத தொடர்கதையாக என்றென்றும் தொடர வேண்டும். இந்த நல் முயற்சிக்கு பொதுமக்களும் பார்வையாளர்களும் நல்லாதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புத முயற்சி வெல்க வளர்க வாழ்க. அன்றே சொன்னார் அம்மா அவர்கள், இது மூத்தோர்களின் வழிகாட்டுதலில் இளைஞர்களின் உழைப்பால் உயரும் என்று. அம்மாவின் வாக்கு பலித்திருக்கிறது. ஜெயா தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் தரத்தில் என்றும் சமரசம் செய்து கொண்டதில்லை. நவீனத்தை ஏற்றுக்கொண்டதுடன் பழைமையை போற்றவும் தவறவில்லை. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஜெயா டிவிக்கே முதலிடம். திருவண்ணாமலை மகாதீபம், ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு, திருப்பதி பிரம்மோற்சவம் போன்ற நிகழ்ச்சிகளை நேரலையாக தந்து அருள் வழங்கும். மற்றொரு புறம் அருள் நேரம், விளக்கேற்றும் நேரம் நிகழ்ச்சிகள் மூலம் ஆன்மீக அன்பர்களை மகிழ்விக்கும். ஆன்மீகத்தின் இன்னொரு பகுதியாக இசை வழிபாட்டுக்கும் ஜெயா டிவியில் முக்கியத்துவம் உண்டு. நாம் நடத்திய மார்கழி உற்சவ இசை நிகழ்ச்சிகளில் மனம் மயங்காதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். ராசி பலன்கள், குருவே சரணம் மற்றும் ஜெயா விருந்தினர் பகுதிகளுடன் மலர்ந்து மனம் வீசுகிறது காலை மலர் நிகழ்ச்சி.
காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வழங்கும் தேன் கிண்ணம் நிகழ்ச்சி இன்றும் முதல் தர நிகழ்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையுடன் வரும் இந்த நிகழ்ச்சியை இன்றும் எண்ணற்ற தமிழ் ரசிக பெருமக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். திரை பிரபலங்கள் பலரும் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா, உள்ளதை உள்ளபடி வழங்கி மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறது ஜெயா செய்திகள். செய்திகளை தருவதில் முன்னோடியாகவும் உள்ளது. தேர்தல் காலகட்டங்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் நடந்த பொதுக்கூட்ட செய்திகளை பிரம்மாண்டமாக வழங்கி பெரும் வரவேற்பை பெற்றது. சீரியல்களுக்கு அதிக எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் உண்டு என்ற போதும் நேர்மறையான கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவற்றை சீரியலாக்கியது ஜெயா டிவி. உனது ராமன் திவ்ய அம்சம் பொருந்தியவன், மாயாவி அரக்கர்கள் பிடியிலிருந்து மண்ணுலகை மீட்கவே அவன் ஜென்மம் எடுத்துள்ளான். ஒவ்வொரு விழா காலங்களிலும் நமது தொலைக்காட்சியின் தமிழ் இனிமை பட்டிமன்றத்தை பார்க்க காத்திருப்பார்கள் நேயர்கள். அதிலும் புதுமையாக நடிகர் கமல்ஹாசன் அவர்களை நடுவராக வைத்து பட்டிமன்றம் நடத்தியது நமது தொலைக்காட்சி. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த முனைவர் பூ ஞானசம்பந்தன் அவர்கள் வரிசையில் தற்போது கவிஞர் மதுப்பூர் ராமலிங்கம் அவர்கள் நடுவராக பங்கேற்று பட்டிமன்றம் நடத்தி தருகிறார். ஆரம்பத்தில் சந்தோஷப்பட்டாங்க, பள்ளிக்கூடம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே கொரோனா வாழ்க்கைன்னு சவுண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப பள்ளிக்கூடம் தொடர்ந்தா போதும்டாங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஜெயா டிவியில் திரை பிரபலங்களின் நேர்காணல்கள் வித்தியாசமாக இருக்கும். இந்தியாவில் ஸ்டைல் ஐகான்னா அது நீங்க தான் சார். இல்ல இல்ல, நான் மறுக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் சிவாஜி கணேசன் சார். யார் என்ன செஞ்சா கூட நீ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்காரு. உன்னுடைய பிளஸ் பாயிண்ட் வந்து உன்னுடைய ஸ்பீடு. அந்த நேர்காணல்கள் ஆல்பம், ஆட்டோகிராப், உள்ளே வெளியே என்று பல பெயர்களில் வெளியாகி ரசிகர்களின் மனதில் பதிந்து நிற்கின்றனர். It's not about money. It's about a whole new experience. சரி, இப்ப ஸ்கூல் போட்டோ, அதாவது நீங்க பையனா இருக்கும் பொழுது ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஏதாவது போட்டோ? எனக்கு நிறைய ஆசை இருந்ததுமா, ஆனா ஸ்கூல் டேஸ்ல அப்படி எடுக்க முடியாம ஒரு சோகமான சம்பவம். இந்த போட்டோல அழுகுதா? வேலை பார்த்து போடாங்க. எந்த வீட்ல குரூப் போட்டோ தான் போய் பார்க்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு வலி இருக்கு. In 30 years I have seen cinema change so much. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் அதை பற்றி பேசுறதுல ஐ ஆம் வெரி வெரி லக்கி அண்ட் ஃபார்ச்சுனேட். நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் டு பி அன் ஆக்டர். ஏன்னா ஐ யூஸ் டு பி ஆன் ஸ்டேஜ், பட் இங்கே உள்ள ஹீரோ கான்செப்ட்னு சொன்னால் டோட்டலி டிஃப்ரெண்ட். திரையில் இருப்பவர்களை மட்டுமல்ல, சாதாரணமாக தரையில் இருப்பவர்களின் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பளித்தது ஜெயா டிவி. அவர்களுக்காக பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தியது நடத்துகிறது. முன்னதாக குடும்பத்தினர் கொண்டாடிய ஜாக்பாட் நிகழ்ச்சியை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருப்பார்களா என்ன? ஹவுஸ்ஃபுல்
தற்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் பழைய ஜோக் தங்கதுரை தொகுத்து வழங்கும் தில்லுக்கு துட்டு ஒளிபரப்பாகிறது. ஜெயா டிவி நடத்திய பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகளை குறிப்பிடாமல் இப்படி. சின்ன வயசுல இருந்து நானும் அவரும் எல்லாம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். 75 வருடங்கள் அட்வான்ஸாக மியூசிக் கம்போஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற பேசு தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று. தமிழகத்தின் முன்னணி இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார்கள். கொள்ளை கொண்டு அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே. எம்எஸ்பி தொடங்கி ஏஆர் ரகுமான் வரை அந்த பட்டியல் நீளும். இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்று அமைந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் நடந்த இணைச்சாலை விழிக்கும். விழாவில்தான் மெல்லிசை மன்னர்களுக்கு திரை இசை சக்கரவர்த்திகள் என்ற பட்டம் அம்மா அவர்களால் வழங்கப்பட்டது. அன்று அம்மா அவர்கள் பேசிய பேச்சு வரலாற்றில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜெயா டிவியின் ஜனனமே நெருப்பாற்றில் நீந்தி வந்த கதை. ஆங்கிலத்தில் பேப்டிசம் பை ஃபயர் என்று சொல்வார்களே, அவ்வாறுதான் ஜெயா டிவி உதித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசியல் ரீதியாக எதிரிகள், மத்திய அரசின் தொல்லைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் ஜெயா டிவி நிர்வாகத்திற்கு எனது பாராட்டுதல். வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில்தான் தமிழக உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி, கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மாவையும் ஜெயா டிவியையும் புகழ்ந்து போற்றினர். இதுதான் முதல் முறையாக நீங்கள் ஜெயா டிவி நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீர்கள் என்பதே. அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லை இது, தானாக நடைபயின்று ஜெயா டிவி அந்த ஸ்தாபித்ததற்கும் அங்கே வேலை செய்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழாவும் அம்மாவின் தலைமையில் நடைபெற்று பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க சிறப்பை பெற்றது. தன்னை வளர்த்தெடுத்த தாய் வீடான திரையுலக விழாவில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அம்மா. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் இந்திய சினிமா நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து எனக்கு முகவரி தந்த திரைப்படத்துறையை சார்ந்த உங்களிடையே உரையாற்றுவதில் திரைப்படத்துறையில் சாதனை படைத்துள்ள 59 பேர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிப்பதிலும் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத இளைய தலைமுறைக்கு ஊடக வெளிச்சம் கொடுத்தது நம் ஜெயா தொலைக்காட்சி. சரி
பாடும் திறன் உள்ளவர்களுக்கு படிக்கட்டாய் இருந்ததுடன் ஆடும் திறன் உள்ளவர்களுக்கு அரங்கம் கொடுத்து அழகு பார்த்தது. பக்கா பைசா வசூல் பெர்ஃபார்மன்ஸ். What talent! India has got talent. அவர்களுக்காக பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தியது. மேரிட் உமனுக்கு இப்படி ஒரு கேம் ஷோ இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா ஃபீல் ஆகுது. நலவாகம் என்று போற்றப்படும் சமையல் கலை நிகழ்ச்சி வெவ்வேறு வடிவங்களில் ஜெயா டிவியில் ஒளிபரப்பாகி உள்ளது. அடுப்பங்கரை என்ற பெயரில் இல்லத்தரசிகளின் யோகோபித்த வரவேற்பை பெற்று அவர்களின் சமையலறை ஜெயா டிவியால் மனம் கவிழ்ந்தது. தற்போது நம்ம ஊர் சமையலாக வடிவம் மாறி கிராமிய மனம் கவிழ்கிறது. நாட்டுக்கோழி ரசம் சூப்பரா, முந்திரியை பறிச்சு மட்டன் குழம்புல போட்டு உலக தரம் வாய்ந்த டேஸ்ட்ல பண்ண போறோம். மலேசியால ரொம்ப ஃபேமஸா ஒரு உணவு இருக்கு, என்னன்னு பாருங்க. பெண்குளத்தின் ஒளிவிளக்கு அம்மா, தன்னம்பிக்கையுடன் முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தன் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கென சிறப்பு திட்டங்களை தீட்டி அவர்கள் வாழ்வை வளம் பெறச் செய்தவர். அம்மாவின் பெயர் தாங்கி நிற்கும் நமது தொலைக்காட்சியில் உலக மகளிர் தினம் என்றால் விழா கோலம்தான். இன்றைய நவீன உலகில் எல்லா நிலைகளிலும் பெண்கள் தங்கள் முத்திரைகளை அழுத்தமாக பதித்து வருகிறார்கள். பல வருட போராட்டங்களுக்கு பிறகு பிரெஞ்சு மன்னன் லூயிஸ் பிளாங்க் என்பவன் தன் நாட்டு பெண்களுக்கு வாக்குரிமை மற்றும் அரசியல் அமைப்பில் பங்கேற்க அனுமதி தந்தான். அந்த நாள் 1848 மார்ச் 8. குழந்தைகளுக்குள் ஒளிந்திருக்கும் கலைத்திறனை வெளிக்கொணர களம் அமைத்து கொடுத்தது ஜெயா டிவி. அன்று திறனை வெளிப்படுத்தியவர்கள் இன்று சிகரம் தொட்டுள்ளார்கள். ஜெயா தொலைக்காட்சியில் இடம்பெற்ற பேச்சரங்க நிகழ்ச்சிகள் பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? மறைந்த இயக்குனர் விசு அவர்களின் மக்கள் அரங்கம். அழகாயிருக்கிற பொண்ணு அழகுபடுத்திக்கிட்டால் தான் இவையே தன்னை அழகுபடுத்திக்கிறார். வரலட்சுமியில் உள்ளே எரிந்தால் நம்ம வாழ்க்கையில சோசியல் மீடியா எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். அப்சராவின் வானமே இல்லை என்று அந்த பட்டியலும் நீண்டு கொண்டே செல்லும். ஒரு சாதாரண குடும்ப பெண் எந்த தொழில் அனுபவமும் இல்லாம, எந்த பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஒரு சக்சஸ் ஸ்டோரியா, ஒரு வெற்றி பெண்மணியாக இங்க இருக்காங்க. எங்க வீட்டுல போட்ட ஜுவல்ஸ் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மெஷின் மட்டும் போட்டேன். இன்னைக்கு வந்து நான் 13 மெஷின் போட்டிருக்கேன் மேடம். ஆன்மீக உலகில் நிகழும் அமானுஷ்யங்களை விறுவிறுப்பாக விவரிக்கும் மண்ணில் உழவும் மர்மங்கள் நிகழ்ச்சி அனைத்து தரப்பு மக்களிடம், குறிப்பாக பெண்களிடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது. குழந்தையின்மை திருமண தடையை போக்கும் ஜீவசமாதி. மதுரை முத்து நடுவராக பங்கேற்கும் கலக்கல் காமெடி கிளப் நிகழ்ச்சி தமிழ் ரசிகர்களின் மனதில் நகைச்சுவை சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளது. தெரிந்த ஊர்கள் தெரியாத செய்திகள் என்ற அடிப்படையில் ஊர்கள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் மற்றும்
உணவகங்கள் பற்றிய குறிப்புகளுடன் வலம் பெறும் ஊரும் சோறும் நிகழ்ச்சி அனைவராலும் பாராட்டப்படும் நிகழ்ச்சியாக மாறி வருகிறது. சர்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்து வெறும் குன்றா மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் புனித தோமா அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1551 ஏடியில் இந்த வந்து சர்ச்சை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கொரோனா கொடுந்துயர் காலத்தில் எளிய மனிதர்கள் எண்ணற்ற பிரபலங்கள் என்று பலரை இழந்துள்ளோம். அவர்களில் நம் ஜெயா தொலைக்காட்சிக்கு மிகவும் நெருக்கமான பாடும் நிலா திரு எஸ்பிபி அவர்கள் முக்கியமானவர். அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தும் விதமாக அவருடைய மகன் எஸ்பிபி சரண் உள்ளிட்டோர் பங்கேற்ற எஸ்பிபியின் பயணங்கள் முடிவதில்லை நிகழ்ச்சி ஆத்மார்த்தமாக அமைந்த நிகழ்ச்சி என்று உறுதியாக சொல்லலாம். கடந்த 22 ஆண்டுகளில் ஜெயா தொலைக்காட்சி தமிழ் ரசிகர்களுக்கு திகட்ட திகட்ட படைத்திருக்கிறது தலைவிருந்து. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இப்பெல்லாம் ஜனங்களுக்கே ஹீரோவோட வில்லனை தான் பிடிச்சிருக்கு. தமாஷு தமாஷ் தபு இது முடிவில்லடா ஆரம்பம். பரிமாறப்பட்ட பண்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டுமே இங்கு நினைவு கூறியிருக்கிறோம். நவீனத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டே வரும் ஜெயா தொலைக்காட்சி இன்று 23 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஒற்றை சொல்தான், ஆனால் அன்பும் வலிமையும் கொண்டது அந்த சொல் நன்றி. ஆம், இந்த நேரத்தில் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல் உள்ளங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். திரைத்துறையினர், விளம்பரதாரர்கள், கேபிள் ஆபரேட்டர்கள், ஊடகத்துறையினர் என அனைவரும் நன்றிக்குரியவர்கள். கால் நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த இடைவிடா பயணத்தில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ குறுக்கீடுகள், கற்களையும் முட்களையும் கடந்து வந்த பயணம் இது. சோதனை கருவேலங்களை சாதனை சந்தனமாக மாற்றிய பயணம் இது. இமயம் தொட்டு நிற்கும் இந்த பயணத்தின் வெற்றிக்கு முதன்மை காரணம் யார்? வேறு யார், நம் அம்மாதான். அம்மா அவர்களால் அன்று அடையாளம் காட்டப்பட்ட சின்னம்மா. அம்மா வழியில் சின்னம்மா, நாம் இன்னும் வளர்வோம், சிகரம் தொடுவோம். வெள்ளி விழா, பொன் விழா என அடுத்தடுத்து பல விழாக்களை காண்போம்.